தமிழ்ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஏ விளம்பி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு. சிறு வயதிலிருந்தே நல்லது கெட்டது எது, யார் யாரிடம் எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்வது, எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கிக் கொள்வது எப்படி என்று எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மனதில் எப்போதும் ஒரு பயம் தயக்கம் இருந்து வரும். இதிலிருந்து உங்களை நீங்களே மீட்டுக் கொண்டு வர வேண்டுமென்றால் உங்களின் ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடக்க வேண்டிய நிலையிலான ராசியில் பிறந்தவர்கள் தான் கன்னி ராசிக்காரர்கள். கடந்த ஒரு வருடமாக சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் நடந்து முடிந்துவிட்டது. சில தொழில், வியாபாரம், வேலை காரணமாக வெளியூர் சென்றும் ஒரு சிலர் வெளிநாடு என்றும் வாய்ப்பு வந்து போய்விட்டீர்கள். சிலருக்கு முன்பிருந்ததற்கு இப்போது பரவாயில்லை நிலை இருக்கும். சிலருக்கு இருந்த இடத்தை விட்டு ஏன் இங்கு வந்தோம், அங்கேயே இதை போல வேலையை செய்யாமல் போய்விட்டோமே என்ற மனக்கவலை உண்டாகியிருக்கும். ஒரு சிலருக்கு பல வருடங்களாக தள்ளிப்போய் கொண்டு போன திருமணம் முடிவுக்கு வந்துவிட்டது. சிலருக்கு திருமணம் முடிந்து 3-5 வருடம் என்று ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்காததால் மனக்கவலை. தகுதிக்கு மீறிய வியாபாரத்தில் தொழிலில் இறங்கி அகலக்கால் வைத்து வீட்டு பத்திரமும் வாகனம், பூமி, பூர்வீக சொத்து, நகை என கடனுக்காக அடமானம் வைத்து இனி என்னதான் ஆகப் போகிறதோ என்ற மனக்கவலை என்று இருந்து வரும் உங்களுக்கு வரும் ஆண்டு எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், வருகிற 14/4/2017 முதல் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள் மிக முக்கிய கிரகங்களின் 3 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. அவைகள் ராகு, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. கடந்த 5-6 மாதங்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வரும் ஏமாற்றம், இழப்பு, கஷ்டம், நஷ்டம், நெருக்கமாக இருந்தவர்களே பகையாகுவது, புரிந்து உணர்ந்து வந்த வாழ்க்கை துணை வேறு மாதிரி பேசுவது என பலவித அனுபவங்களை பெற்று வருகிறீர்கள். இது உங்களையும் உங்களை சுற்றியிருப்பவர்களையும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை ஜென்மகுரு உங்களுக்கு பாடமாக நடத்தி வருகின்றார். நீங்கள் கற்றுவரும் இந்த வாழ்க்கை பாடம் எல்லாம் பணமாக நல்ல வாய்ப்புகளாக வரும். 12/9/2017 முதல் 5/1/2018 மாற்றமடையப் போகிறது. ஏனென்றால் குரு பகவான் உங்களின் ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சியாகப் போகிறார். இப்பொழுது எல்லா முயற்சிகளும், திட்டங்களும் அனுபவங்களுமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. இது கூட நல்லதுக்கு தான். அந்த அளவுக்கு பாடம் கற்று வருகிறீர்கள். பணம் வரப்போகிறது, புதிய தொழில் அமையப் போகிறது, புதிய வியாபாரம், புதிய உத்தியோகம் என வரப்போகிறது. சிலருக்கு புதிய வீடு, புதிய மனை, புதிய உறவுகள், புதிய சுற்றுப்பயணங்கள், புராதன கோவில் தரிசனங்கள், நல்ல குருமார்களை சந்தித்து அவர்களிடம் ஆலோசனை பெறுதல் என இருக்கும். இவை அனைத்தும் வருகிற 12/9/2017 பிறகு நடக்கப் போகிறது. செய்து வரும் தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் திருப்தி இல்லாமல், விருப்பம் இல்லாமல் இருந்து வருபவர்களுக்கு வரும் 27/10/2017 முதல் 21/2/2018 விதி மாறப்போகிறது. சிலருக்கு புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய வேலைவாய்ப்பு அமையப் போகிறது. சிலருக்கு செய்து வரும் தொழில், உத்தியோகத்தில் இருந்து வரும் கடன் பிரச்சனை, மறைமுக பகை, வேலையாட்கள் பிரச்சனை, உயர் அதிகாரிகளால் பிரச்சனை போன்றவை எல்லாம் 27/10/2017 பிறகு மாறப்போகிறது. யோகமான காற்று உங்கள் மீது வீசப்போகிறது. எதிர்பாராமல் சந்திக்கும் ஒரு புதிய நபரால் நல்லது எல்லாம் நடக்கப் போகிறது. கன்னி ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தொடர்ந்து 23 புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி கோவிலின் உட்பிரகாரத்தை 5 முறை சுற்றி வந்தால் பண வரவு அதிகரிக்கும். பலவித சாதகமான பலன்கள் உங்களுக்கு வாய்க்கும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கேற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.